ஹாய் ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் சதீஷ் அண்ட் வெல்கம் டு சதீஷ் டாக்ஸ். நம்ம ஏதோ ஒரு பேங்க்ல போயிட்டு ஏதோ பர்சனல் லோனோ இல்ல ஹோம் லோனோ இல்ல ஏதோ ஒரு கிரெடிட் கார்டுக்கே ஒரு அப்ளை பண்ண போறோம்னு வைங்களேன், அதை வந்துட்டு நம்மளுக்கு ஆக்சஸ் கொடுக்கறதுக்கு, அதை நம்மளுக்கு ப்ரொவைட் பண்றதுக்கு இருங்க, உங்களுடைய சிபில் ஸ்கோரை நாங்க செக் பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிபில் ஸ்கோர்னா என்ன, அந்த சிபில் ஸ்கோரை யாரு மெயின்டைன் பண்றாங்க, அண்ட் தென் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அந்த சிபில் ஸ்கோரை வந்துட்டு நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்றதுங்க தான் ஃபுல் டீடைல்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து இந்த சிபில் ஏதோ ஒரு பேங்க்கு வந்து நம்ம பர்டிகுலர் லோன் வந்து அப்ளை பண்ண போறோம். கேன் பி எனி திங் லைக் அது பர்சனல் லோனா இருக்கலாம், இல்ல ஹவுஸ் லோனா இருக்கலாம், இல்ல ஒரு வெஹிக்கிள் லோனா கூட இருக்கலாங்க. நம்ம சப்போஸ் ஒரு பேங்க்ல போயிட்டு இந்த மாதிரி அப்ளை பண்றோம்னா அவங்க உடனே வந்து அந்த பேங்க் பர்டிகுலர் பேங்க் வந்து நம்மளுடைய லோன் டீடைல்ஸ் வந்து அந்த கிரெடிட் ஏஜென்சிக்கு அப்லோட் பண்ணிடுவாங்க. அண்ட் தென் ஈவன் நம்ம இஎம்ஐ எப்படி பே பண்றோம், கரெக்டான டைம் பே பண்றோமா, அண்ட் தென் இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவு கொடுக்குறோம், எவ்வளவு ப்ரொவைட் பண்றோம், எல்லாமே ஆன் டைம்ல நம்ம எல்லாமே பே பண்ணிடுவோமான்ட்டு எல்லா பர்டிகுலர் டீடைல்ஸுமே வந்து அந்த கிரெடிட் ஏஜென்சிக்கு பேங்க்ஸ் வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க. அந்த பர்டிகுலர் டீடைல்ஸ் எல்லாம் வச்சுதான் அந்த சிபில் கிரெடிட் ஏஜென்சி நம்மளுக்கு சிபில் ஸ்கோரை வந்து அலோகேட் பண்ணுவாங்க. அதனால அவங்க அலோகேட் பண்றதுல வந்து டோட்டல் 300-900 பாயிண்ட்ஸ் வரைக்கும் அந்த ஸ்கோர் வந்துட்டு வேரி ஆகுங்க. மினிமம் 300, மேக்ஸிமம் 900. அதாவது அதை வந்துட்டு ஒரு 3 ஸ்டேஜஸாக பிரிக்கிறாங்க. சப்போஸ் நம்மளுடைய சிபில் ஸ்கோர் வந்துட்டு 750 900 ரேஞ்சில் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம எந்த பேங்க்ல வேணாலும் போய் லோன் எடுத்துக்கலாம். அவங்க வந்துட்டு அந்த சிபில் ஸ்கோர் செக் பண்ண உடனே எக்ஸலண்ட்னு இருக்குங்க அந்த கேட்டகரி. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த 750 900 இருக்கிற எல்லா கஸ்டமர்ஸுமே லோன் எந்த லோனாக இருந்தாலுமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க எல்லா பேங்க்குமே. சப்போஸ் 500-750 வரைக்கும் செகண்ட் ரேஞ்ச் இது வந்து ஆவரேஜ் கேட்டகரியில வச்சிருக்காங்க. சப்போஸ் இந்த மாதிரி இருக்கிற பர்டிகுலர் கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஏதோ லோன் அப்ளை பண்ண போனாங்கன்னா அவங்களுடைய ப்ரீவியஸ் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் தென் இஎம்ஐ வந்துட்டு எவ்வளோ டிலே பண்ணிக்கிறாங்க, வேற ஏதாவது பேக்லாக் இருக்கு, இந்த மாதிரி ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு ஒரு 50-50% தாங்க இந்த கேட்டகரியில் இருக்கிற லோனுக்கு கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு லோன் கொடுக்கறதுக்கு லோன் கிடைக்கிறதுக்கு வந்துட்டு பாசிபிலிட்டிஸ். அது எதிர அந்த பேங்க் வந்துட்டு இவங்க இஎம்ஐ எல்லாம் பே பண்ணிடுவாங்கன்ட்டு ஒரு ஹோப் வந்தால் வந்துட்டு இந்த 500-750 இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க, இல்லைனா வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அது தேர்டு கேட்டகரி ரொம்பவே புவர், அதாவது 300-500 இது வந்து ரொம்பவே புவர் கேட்டகரி. மோஸ்ட்லி இஎம்ஐ எல்லாம் கரெக்டா பே பண்ணிருக்க மாட்டாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கரெக்டா பே பண்ணிருக்க மாட்டாங்க, ரொம்ப டைம் லாக் ஆகும், நிறைய பேக்லாக்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற கஸ்டமர்ஸ் ஏதோ ஒரு பர்டிகுலர் பேங்க்ல போய் லோன் அப்ளை பண்ணாங்கன்னா அவங்கள சிபில் ஸ்கோர் செக் பண்ண உடனே அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, கண்டிப்பா லோன் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. சோ இந்த மூணு ஸ்டேஜஸ் தான் இருக்கு, அதெல்லாம் ஓகேடா சதீஷ், இந்த மாதிரி 300-900 வரைக்கும் சிபில் ஸ்கோர் இருக்குன்னு சொல்றேன், பட் அதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்றாங்க நீங்க கேட்கலாம், அதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் வந்துட்டு நம்ம ஒரு பேங்க்ல போய் லோன் எடுக்கிறோம், இன்கேஸ் லோன் எடுத்த உடனே அந்த இஎம்ஐ எல்லாம் நம்ம கரெக்டான டைமுக்கு ஆன் டைம்ல பே பண்ணிட்டோம்னா, இல்ல கிரெடிட் கார்டு வந்துட்டு கரெக்டான டைம் பே பண்ணிட்டோம்னா வந்துட்டு நம்மளோட சிபில் ஸ்கோர் வந்து டாப்ல இருக்குங்க. இப்படிதான் மோஸ்ட்லி எல்லாருமே அந்த சிபில் கிரெடிட் ஏஜென்சி வந்துட்டு எல்லாருடைய சிபில் ஸ்கோரும் கால்குலேட் பண்ணாங்க. சப்போஸ் நம்ம ஏதாவது பேக்லாக்ஸ் வச்சிருந்தாலோ, இஎம்ஐ இல்ல கிரெடிட் கார்டோடைய அந்த பில் எல்லாமே கரெக்டா பே பண்ணலாம் வந்துட்டு நம்ம அப்பவே வந்துட்டு நம்ம சிபில் ஸ்கோர் வந்துட்டு ரொம்ப கீழே வந்து. அண்ட் தென் செகண்ட் பாயிண்ட் என்ன வச்சுக்கிறாங்க, சப்போஸ் நம்ம ஒரு சேலரி வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 30,000 வச்சுக்கோம் மந்த்லி, நம்மளுடைய இஎம்ஐயோடைய ரேஞ்ச் வந்துட்டு 13-15,000 ரேஞ்சில் இருந்தால், அதாவது மந்த்லி இஎம்ஐ ரேஞ்ச் வந்துட்டு 13-15,000 இருந்தால் நம்மளுடைய சிபில் ஸ்கோர் வந்து ஹையாக இருக்கும். சப்போஸ் நம்ம வாங்குற சேலரியே 30,000 தான், பட் இஎம்ஐயோட ரேஞ்சே 25-27,000லாம் வந்துருந்துச்சுன்னா வந்து சிபில் ஸ்கோர் வந்து ரொம்பவே கீழே போயிடும், டிக்ரீஸ் ஆயிருங்க. அண்ட் தென் செகண்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து என்னன்னா, நம்மளுடைய லோனை வந்துட்டு செக்யூர் லோன் அன்செக்யூர் லோன்ட்டு ரெண்டு விதமாக பண்ணிக்கிறாங்க. செக்யூர் லோனா வந்துட்டு நம்மளுடைய வெஹிக்கிள் லோன் இல்ல ஹவுஸ் லோனா தான் செக்யூர் லோன் சொல்றாங்க. அன்செக்யூர் லோன்னா வந்துட்டு இந்த மாதிரி பர்சனல் லோன் இல்ல கிரெடிட் கார்டு அந்த மாதிரி நம்ம வாங்குற அந்த லோனை வந்துட்டு அன்செக்யூர் லோன் சொல்றாங்க. அண்ட் தென் நம்மளுடைய சிபில் ஸ்கோர் வந்துட்டு எப்ப ஹையா இருக்கிறோம், நம்ம எப்பெல்லாம் செக்யூர்ட் லோன் எடுக்கிறோமோ லைக் ஹவுஸ் லோன் வெஹிக்கிள் லோன் எல்லாம் எடுத்தோம்னா நம்மளுடைய சிபில் ஸ்கோர் வந்து டாப்லயே இருக்கும். சப்போஸ் நம்ம அன்செக்யூர் லோன் லைக் பர்சனல் லோன் இந்த மாதிரி கிரெடிட் கார்ட் பில் அந்த மாதிரி எடுத்தோம்னா நம்மளுடைய சிபில் ஸ்கோர் வந்து ரொம்பவே கீழே போயிருங்க. அண்ட் தென் மோஸ்ட்லி அடுத்த பாயிண்ட், அடுத்த கிரைடீரியா வந்துட்டு என்னன்னா, நம்ம கிரெடிட் கார்டுக்கு ஒரு 50,000 அமௌண்ட் இருந்துச்சுன்னா அந்த
50,000 அப்பவே யூட்டிலைஸ் பண்ணிட்டு சப்போஸ் அடுத்த பேங்க்கு இன்னொரு டைம் நம்ம போறோம் இஎம்ஐ வந்து நீங்க கரெக்டா பே பண்ணாம இன்னொரு பேங்க்ல போயிட்டு கிரெடிட் கார்டு அப்ளை பண்றோம் சப்போஸ் இன்கேஸ் ஏதாவது ஒரு அக்கேஷன்ல வந்து அந்த கிரெடிட் கார்டு வந்து நம்மளுக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா வந்து நம்மளோட சிபில் ஸ்கோர் அப்ப ரொம்ப கீழே போயிருங்க. சோ அதை வந்து நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிறோம். கிரெடிட் பில்ஸும் கரெக்டா மந்த்லி மந்த்லி நம்ம கரெக்டா பே பண்ற மாதிரி வச்சுக்கணும். சோ இதெல்லாம் வந்து இந்த கிரைடீரியாஸ் எல்லாம் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணி கரெக்டா ஆன் டைம் இஎம்ஐ இல்ல அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாமே பே பண்ணிட்டோம்னா நம்ம சிபில் ஸ்கோர் ஹையிலேயே வச்சுக்கலாம். சப்போஸ் இதெல்லாம் நம்ம ஒழுங்கா மேனேஜ் பண்ணலாம்னா ரொம்பவே கீழே போயிடும். அண்ட் தென் வேற இன் ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு அவசரத்துக்கு ஏதாவது லோன் எடுக்கணும்னா கூட கண்டிப்பா நம்மளால முடியாம போயிருங்க. சோ முடிஞ்ச வரைக்கும் சிபில் ஸ்கோர் நம்ம எல்லாமே ஹையில வச்சுக்கிறதா பாக்கணும். அப்புறம் உங்க எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும், இதெல்லாம் ஓகே சதீஷ், சிபில் ஸ்கோர் வந்துட்டு கரெக்டா லோன் எடுத்தவங்க கரெக்டா பே பண்றாங்களா, டைமுக்கு இஎம்ஐ எல்லாம் பே பண்றாங்களா வச்சுதான் சிபில் ஸ்கோர் வந்துட்டு ஃப்ரேம் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்க ஒரு நியூ யூசர் ஃபர்ஸ்ட் டைம் லோன் எடுக்க போறீங்க, அந்த மாதிரி நியூ யூசருக்கு வந்துட்டு எப்படி சிபில் ஸ்கோர் வந்துட்டு அவங்க அலோகேட் பண்ணுவாங்கன்னு நீங்க கேட்கலாம். கண்டிப்பா அந்த க்வெஸ்சன் எல்லாருக்குமே வந்திருக்கும், அதுக்கு ஆன்சர் இருக்குங்க. அது வந்துட்டு என்னன்னா, இப்ப ஓல்டு கஸ்டமர்ஸ்லாம் வந்துட்டு லோன் அதாவது ஒரு ஒரு டைம்ல ரெண்டு டைம் லோன் எடுத்தவங்களுக்கு இந்த மாதிரி இஎம்ஐ பே பண்றத வச்சு சிபில் ஸ்கோர் அலோகேட் பண்ணுவாங்க. சப்போஸ் ஒரு நியூ கஸ்டமரா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த பேங்க்ல நடந்த அந்த ப்ரீவியஸ் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் வச்சு அவங்க வந்துட்டு சம் கைண்ட் ஆஃப் கால்குலேஷன்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த கால்குலேஷன்ஸ் பேஸ்ல வந்துட்டு அந்த சிபில் ஸ்கோர் வந்துட்டு அலோகேட் பண்ணுவாங்க. அதே மோஸ்ட்லி நம்ம சிபில் ஸ்கோர் வந்துட்டு நீங்க எங்க போய் பார்க்கலாம்னா cibil.com ஒரு வெப்சைட் இருக்குங்க. அதுல போயிட்டு நீங்க சைன் அப் பண்ணிட்டு உங்க கிரெடென்ஷியல்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா லாகின் பண்ணிட்டீங்கன்னா மை ஸ்கோர் அந்த டேஷ்போர்ட்லயே வந்துட்டு மை சிபில் ஸ்கோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட பேங்க் டீடைல்ஸ், என்ன லோன் எடுத்திருந்தீங்க, எவ்வளவு எடுத்திருந்தீங்க, அதை எவ்வளவு டைமுக்குள்ள பே பண்ணீங்க, எல்லா டீடைல்ஸுமே அங்க பார்த்துட்டு அதுக்கான உங்களுடைய சிபில் ஸ்கோருமே அங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அண்ட் தென் அது 750 இருந்து 900 வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் மேனேஜ் பண்ணாதான் இன் ஃபியூச்சர்ல ஏதாவது அவசரத்துலனாலுமே கண்டிப்பா எல்லாருனாலும் லோன் எடுக்க முடியுங்க. அதன் இப்ப வந்துட்டு இந்த கிரெடிட் கார்டு மோகம் வந்துட்டு ரொம்பவே அதிகமா போய்கிட்டு இருக்குங்க. மோஸ்ட்லி எல்லாருமே வந்துட்டு அத்தியாவசியத்துக்காக கடன் வாங்குறதுக்காகத்தான் இந்த லோனு எல்லா ஆப்ஷன்ஸுமே இப்போ இருக்கு. பட் இப்ப இருக்க இந்த டிஜிட்டல் வேர்ல வந்துட்டு எல்லா அத்தியாவசியத்தை விட்டுட்டு ஆடம்பரத்துக்காக லோன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால வந்துட்டு அந்த நிறைய பேங்க்ஸ்ல வந்துட்டு இந்த கிரெடிட் கார்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் இஎம்ஐ வந்துட்டு கரெக்டா பே பண்ண முடியாம நிறைய பேர் வந்துட்டு தவிர்த்து இருக்கிறாங்க. அந்த மோஸ்ட்லி நம்மளே நியூஸ்ல எல்லாம் நிறைய பாக்குறோம், நிறைய பேர் சூசைட் அட்டம் பண்ற அளவுக்கு கூட நிறைய பேர் போயிடுறாங்க. சோ முடிஞ்ச வரைக்கும் அத்தியாவசியத்துக்காக கடன் எடுங்க, ஆடம்பரத்துக்காக கடன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இஎம்ஐ பே பண்ண முடியாம கஷ்டப்படாதீங்க. அந்த உங்களோட சிபில் ஸ்கோருமே வந்துட்டு ரொம்பவே டேமேஜ் ஆயிரும், ரொம்பவே அடிபடும். சோ முடிஞ்ச வரைக்கும் எல்லா லோன் எடுத்தீங்கனாலுமே அந்த லோனை பர்டிகுலர் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு லோனுக்கு போக, அந்த முடிஞ்ச வரைக்கும் அந்த பீரியாடிக் எல்லாம் வந்துட்டு உங்க சிபில் ஸ்கோருமே செக் பண்ணிக்கங்க. 750 டு 900 வச்சுக்கங்க. சப்போஸ் அந்த 750 கீழே போயிடுச்சுன்னா வந்துட்டு ஏதோ ஒரு அவசரத்துக்காக நீங்க லோன் எடுக்கிறீங்கனாலும் மற்ற பேங்க்ஸ் எல்லாம் வந்துட்டு லோன் அமௌண்ட் தர மாட்டாங்க, லோன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. சோ பி கான்சியஸ் அபவுட் இன் யோர் சிபில் ஸ்கோர். அதான் மோஸ்ட்லி இந்த வீடியோ வந்துட்டு எதுக்காகனா இந்த சிபில் ஸ்கோருடைய ஃபுல் நாலேஜ் வந்துட்டு எல்லாருக்கும் தெரியறதுக்காகவும் எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் ஒரு நெசசிட்டி இந்த இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்ட்ல எல்லாருமே இது ஒரு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் மோஸ்ட்லி தெரியாதவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அண்ட் வேற ஏதாவது வீடியோஸ் நான் வேற ஏதாவது டாபிக்ஸ் பத்தி நான் பேசணும்னு நீங்க நினைச்சீங்கனாலும் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் தென் இஸ் பாய் ஃப்ரம் சதீஷ், பி யுவர்செல்ஃப், பி மோட்டிவேட்டர். பாய்.